நிறைய ஜாதகங்கள்ல நமக்கு பார்க்கும்போது நவகிரகத்தினால நிறைய தடங்கல்கள் நமக்கு வரது யதார்த்தமா பார்க்க முடியும். சில பேருக்கு சனி திசையினால வர்றது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசையினால வர்றது, இந்த தசாபுத்தினால நிறைய இருக்கக்கூடிய தடங்கள். மனசாந்தி அளிக்கக்கூடிய நவகிரக வழிபாடுதான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல நம்ம பார்க்க போறோம். மன நிம்மதியும் மன திருப்தியும் தரக்கூடிய நவகிரகம், அதாவது நமக்கு சனீஸ்வரனாலே ஒரு பயம் வந்துன்னு இருக்கும், ஐயோ கெல்ற சனி வருதா நான் என்ன பண்ண போறேன், அஷ்டம சனி வர்றப்ப என்ன பண்ண போறேன், கண்டிப்பாக ஒரு பாடமாக தான் நமக்கு இருக்கும். இருப்பினும் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நவகிரக சாந்தின்னு சொல்லுவாங்க. அந்த நவகிரக சாந்திக்கு என்ன பண்ணணும், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இந்த நவகிரக சாந்திங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தினந்தினம் சுவாமிக்கு பாலாபிஷேகம், நவகிரகங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். எனக்கு நவகிரகங்களுக்கு கோயிலில் போய் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். சிவலிங்கத்துக்கு நவகிரக மூர்த்தியை நினைச்சு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிடணும். அப்படி நவகிரகங்களுக்கு பாலாபிஷேகம், பசும்பால் அபிஷேகம் தொடர்ந்து 90 நாட்கள் செய்து வர நவகிரகத்துடைய தோஷங்கள் நீங்கும். பாலாபிஷேகத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம்னாலே எல்லாத்துக்கும் நிவாரணம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க, தடைகள் போகக்கூடியது, மன குளிர்ச்சி தரக்கூடியது. இப்படி காலை வேளைகளில் போய் நவகிரக அபிஷேகம் பண்ணிட்டு வர மனசாந்தி பெருகும். நவகிரகத்துடைய அமோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட தசை, எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் அந்த தடங்கள் போய் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். என்னால் கோயில்களுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு நவகிரகத்தை நினச்சிட்டு அபிஷேகம் பண்ணு. பாலபிஷேகம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். 90 நாட்கள் தொடர்ந்து பண்ணி வர, வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணு தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோளர் பதிகத்தில் சொன்ன மாதிரி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சுக்கர பகவன் சனி பாம்பு ரெண்டும் சனியும் ராகுவும் கேதுவுக்கும் மன திருப்தியும் சாந்தமும் அடையும். ஆசரு நல்ல நல்ல ஒவ்வொரு தினமும் சிறப்பான தினமாக அமைத்து கொடுக்கறதுக்கு இந்த அபிஷேகம் விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு நவகோள் மகிழ்ந்து நன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கலாம்.